சர்க்கார் படத்தோட ஷூட்டிங் முடிச்சுட்டு யுஎஸ்ல இருந்து சென்னை திரும்பின விஜய் லேண்ட் ஆன உடனே கலைஞர் அவர்களோட நினைவிடத்துக்கு போய் அஞ்சலி செலுத்தியிருக்காரு. இந்தியாவோட மூத்த தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் August 7 சாயங்காலம் 6:10 உடல்நிலை குறைவு காரணமா நம்மளை விட்டு போயிட்டாரு. ராஜாஜி ஹால்ல பொதுமக்களோட அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட அவரோட உடலுக்கு சூப்பர் ஸ்டார் உலக நாயகன் சூர்யா சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபத்தின்னு சொல்லி பல செலிபிரிட்டிஸ் நேர்ல வந்து அவங்களோட அஞ்சலியை செலுத்தினாங்க. ஆனா சர்க்கார் படத்தோட ஷூட்டிங்காக யுஎஸ் போயிருந்த விஜய்னால இமீடியட்டா வர முடியாம போக அவரோட ஒய்ஃப் சங்கீதா வந்து கலைஞர் அவர்களோட உடலுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. இப்ப சர்க்கார் படத்தோட ஷூட்டிங் முடிச்சுட்டு லாஸ் வேகாஸ்ல இருந்து சென்னை திரும்பின விஜய் 22 hours டிராவல்க்கு அப்புறமா ஏர்லி மார்னிங் 4:00 சென்னையில லேண்ட் ஆன உடனே நேரா மெரினாக்கு போய் அங்கிருந்த கலைஞர் அவர்களோட நினைவிடத்துல மலர் வளையம் வச்சுட்டு மௌன அஞ்சலி செலுத்திட்டு அங்கிருந்து கிளம்பியிருக்காரு. இன்ஃபேக்ட் ரீசெண்டா த்ரிஷா கூட இதே மாதிரி கலைஞர் அவர்களோட நினைவிடத்துக்கு போய் அவங்களோட அஞ்சலியை செலுத்தினாங்க. சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ்ல தான் தளபதி விஜய் முருகதாஸோட டைரக்ஷன்ல சர்க்கார் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. முக்கியமான கேரக்டர்ஸ்ல வரலட்சுமி ராதா ரவி சார் யோகி பாபுவும் நடிக்கிறாங்க. இது வரைக்கும் இந்தியாவில் ஷூட் பண்ணிட்டு இருந்தவங்க ரீசெண்டாக தான் ஒரு சாங் சீக்வன்ஸையும் முக்கியமான சில சீக்வன்ஸையும் ஷூட் பண்ணுறதுக்காக லாஸ் வேகாஸ் போனாங்க. ஷோபி மாஸ்டரோட கோரியோகிராஃபியில் சாங் சீக்வன்ஸை ஷூட் பண்ணும்போது சில வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் கூட லீக் ஆச்சு. இப்போ அதை தொடர்ந்து ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தளபதி சென்னைக்கு திரும்பிட்டாரு.